நம்ம பார்க்குறது வந்து 12th பிஸ்னஸ் மேத் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட் யூனிட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் டூலேருந்து கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் ஒரே வீடியோவில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு அடுத்த யூனிட் போகணும். நமக்கு இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதனால் இதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ரொம்ப ஒரு ஈஸியான சம்ஸு. ஸோ ஒரே வீடியோவில் இதை கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறேன். இதில் வந்து தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டினும் இங்கே எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ 2 அலகுகள் தொழிலாளரின் சம்பளம் மற்றும் 2 அலகுகள் மூலதனம். மூலதனம் 2 அலகுகள், தொழிலாளர்களின் சம்பளம் வந்து 3 அலகுகள். அடுத்தது இதை ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், மற்றதை வந்து ஒய் அப்படின்னு வச்சுட்டு இதனுடைய காஸ்ட் வந்து 62. அப்போ நம்ம இங்கே எப்படி எழுதிக்கலாம்னா x+y=62. அடுத்தது 4, அப்போ 4x தென் 1, அப்போ 4x+1y=, இதனோட காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு, 56. அப்படியே நம்ம ஈக்குவேஷன் போயிடலாம். இது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணுன்ட்டு இல்லை, கொஷின் பார்த்திங்கனாவே ஈஸியாக தான் புரியும். இதுக்குரிய இங்கிலீஷ் மீடியம் கொஷின் வந்து இங்கே இருக்கு. ஹியர் யூசி கொஷின் நம்பர் 2. இங்கே காமடேட்டிவ் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை யூசிங் 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் 2 யூனிட்ஸ் ஆஃப் திஸ் ஒன். எஸ் சேம் நம்பர். இப்போ அதில் சொன்னால் அதே தான். அதே மாதிரி இது வந்து 62, தென் ஹியர் 4 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் 1 யூனிட்டு. ஸோ தட் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்குரிய ஸ்டெப்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த நான் வீடியோ எடுக்கிறேன். லெட் எக்ஸ் பி த காஸ்ட் பர் லேபர் அண்ட் ஒய் பி காஸ்ட் பர் கேபிட்டல். இப்போ இந்த டெல்டா வந்து நமக்கு அதனுடைய கோஎஃபிஷியன்ட் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் எழுதலை. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ நான் இது x+y=62. ஸோ ஹியர் யூ கேன் ரைட் x+y=62, தென் 4x+1y=56. ஸோ 4x+1y=56. நவ் யூ கலெக்ட் அ கோஎஃபிஷியன்ட். ஸோ 3, 2 ஹியர் 3x நான் மாற்றி தப்பு எழுதிட்டேன், அதில் கூட அப்படி தான் எழுதியிருக்கிறேன். ஸோ 3x+2y=62. இந்த இடத்துல 2 இருக்குது, சாரி. ஸோ 3x+2y=62 அண்ட் 4x+1y=, திஸ் ஒன் யூ ஃபைண்ட் த வேல்யூ, நாட் ஈக்குவல் டு 0னா தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் சொல்யூஷன். நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல வந்து 3x, இந்த இடத்துல என்ன வரணும், 2y, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ இதெல்லாம் நம்ம வழக்கமாக தெரிஞ்சதுதான். டெல்டா எக்ஸ் எடுக்கிறப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, 62 அண்ட் 56, அதை வந்து இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம எழுதிக்கணும். ஒய் கண்டுபிடிக்கிறப்ப அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் செகண்ட் காலத்துக்கு வந்துடணும். ஸோ அடுத்தது டெல்டா ஒய் அப்படிங்கிறப்ப அந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். இந்த வேல்யூலாம் உனக்கு கண்டிப்பாக ஈஸியாகவே தெரியும். தென் x=∆x/∆. ஸோ இங்கே 10, 6. ஸோ காஸ்ட் பர் யூனிட் ஃபார் லேபர் ₹10 அண்ட் ஃபார் கேபிட்டல் ₹16. ஸோ கம்மிங் டு த தேர்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குன்னா, ₹8600 ஆனது 2 விதமான கணக்குகளில் முதலீடு செய்யப்படுகிறது. இதில் ஒரு முதலீடு வந்து 4 3/4%, மற்றொரு முதலீடு 6 1/2%. அதனுடைய ஆண்டு வருமானம் வந்து 431.25. ஸோ இதில் பண்ணுற நம்ம அந்த முதலீடுக்குரியது, இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிறது. டோட்டல் ஆஃப் 8600 வாஸ் இன்வெர்டட் இன் 2 அக்கௌண்ட். 1 அக்கௌண்ட் ஏர்ன்ட் 4 3/4% அண்ட் அனதர் 1 6 1/2. ஸோ 1 எக்ஸ்னு அனதர் 1 ஒய் அப்படின்னு சொல்லிட்டு x+y வந்து 8600, தென் பர்சன்டேஜ்னால் என்ன வரும், 500. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி இதை வச்சு ஆட் பண்ணுவேன். ஸோ இங்கே என்ன வரும், 19/100. இங்கே ஏற்கனவே 4 இருக்கிறதுனால 400 ஆஃப் எக்ஸ். ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்போ
ஆஃப் மீன்ஸ் வாட், மேக்ஸில் வந்து நம்ம இன்டூ அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இது ஆக்சுவலாக 19/400x. சிமிலர்லி ஃபார் திஸ் ஆல்சோ 6 1/2 அப்படின்னா என்ன 12. ஸோ தட் 13% வர்றதுனால 200. இதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், ஒய் அப்படின்னு சொல்லி வச்சிடுறோம். ஸோ இதனுடைய சிமிலர் கால்குலேஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8600. தென் இப்போ சொன்ன கால்குலேஷன் தான் இங்கே. இது வந்து மேக்கிங் த டினாமினேட்டர் ஈக்குவல். ஸோ 2 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 400 இங்கே நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுறோம் இல்லையா. இதை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் 1 and 2. ஈக்குவேஷன் 1 இது, இது திஸ் ஒன் ஈக்குவேஷன் 1, அது இது வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ ஃபைண்ட் டெல்டா, டெல்டாவில் இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி யூஆர் ரைட்டிங் த வேல்யூ. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு வி வாண்ட் டு ஃபைண்ட் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட் இது 8600. இங்கே நமக்கு இங்கே திஸ் ஒன், இது கொஞ்சம் பெரிய நம்பராக வருது, அழிச்சிட்டு சரியாக இல்லை. இந்த இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம எழுதிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் எடுத்து எழுதிட்டு இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் டெல்டா எக்ஸ். தென் ஆஃப்டர் தட் டெல்டா ஒய். டெல்டா ஒய்ங்கிறப்போ நம்ம அந்த கான்ஸ்டன்ட்டெல்லாம் செகண்டு காலத்தில் நம்ம எழுதிட்டு, டெல்டா எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு காலம், டெல்டா ஒய் மீன் செகண்ட் காலம், அண்ட் யூ ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ 7300, ஒய் வேல்யூ 1300. ஸோ ஒவ்வொன்றுலேயும் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7300, தென் செகண்ட் ஒன் 1300. ஸோ கமிங் டு த ஃபோர்த் கொஸ்டின். இங்கே ஃபோர்த் கொஸ்டினில் வந்து இங்கே மெரினாவில் வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு ஒரு சார்ஜும் தென் குவாட் பைக்கு ஒரு சார்ஜும் வந்து 2 types ஆஃப் கேம்ஸ் விளையாடுறதுக்கு 1 hourக்கு ஒரு இது சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 3 hoursும் தென் 4 hours, 3 hours ஃபார் ஹார்ஸ் ரைடிங் அண்ட் 4 hours ஃபார் குவாட் பைக் ரைடிங். இதுக்கு வந்து 780 rupees வந்து பே பண்ணணும். அதே மாதிரி இது இது வந்து ஜஸ்ட் நேம் ஆஃப் சில்ட்ரன் ஓகே. ஸோ இந்த அடுத்த ஈக்குவேஷன் வந்து இது. அப்போ நம்ம இது ஜஸ்ட்டு இதை எக்ஸ்னு இதை ஒய் அப்படின்னு வச்சுட்டு இது காஸ்ட் என்ன வரும், 3x + 4y இல்லையா ஈக்குவல் டு 780. ரொம்ப ஈஸியான சம் தான், சம்மெல்லாம் தான் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அது என்னென்ன கொடுத்துருக்கோ ஜஸ்ட்டு எக்ஸ் ஒய் போட்டுட்டு தென் யூ ஆர் ஃபைண்டிங் இன் கிராமர்ஸ் ரூல். தென் ஸோ லேட்டு ஹார்ஸ் ரைடிங் சார்ஜுக்கு வந்து ருபீஸ் எக்ஸ்னும் அந்த கேமுக்கு ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அங்கே ஏற்கனவே சொன்னது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃபைண்டிங் த டெல்டா, டெல்டா நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபார் யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். தென் டெல்டா எக்ஸில் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், அந்த கான்ஸ்டன்ட்டெல்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு காலத்தில் போடுவோம். எது கான்ஸ்டன்ட்டு, இந்த 780 560 கான்ஸ்டன்ட்டு. அடுத்து டெல்டா ஒய்க்கு வந்து இந்த இடத்துல இப்படி நம்ம போட்டுக்குவோம். ஸோ இந்த இது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வாட் இஸ் த சார்ஜ் ஃபார் ஹார்ஸ் ரைடிங், ஃபார் ஹார்ஸ் ரைடிங் ஃபார் 1 hour இட் இஸ் சார்ஜ்டு ₹100 அண்ட் ஃபார் பைக் ரைடிங் இட் இஸ் சார்ஜ்டு ₹120. அண்ட் கம்மிங் டு த ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு சந்தை ஆய்விற்காக ஏ, பி மற்றும் சி ஆகிய பொருள்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குறியீட்டு எண்ணெய் காண்பதற்காக ஒவ்வொரு பொருளும் 3 விதமான தரங்களாக பிரிக்கப்பட்டு, 3 விதமான தரம் வந்து ஏபிசி. ஸோ 3 பொருள்களின் நுகர்வு மட்டும் இது வந்து அடுத்தது அந்த அட்டவணையில் கொடுத்துருக்கு. அது பிரிண்ட் அவுட் எடுக்கலையா, ஓகே. விச் கொஸ்டின் நம்ம பார்க்குறது வந்து, ஸோ அதனுடைய டோட்டல் வெயிட் வந்து இங்கே கொடுத்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டை எக்ஸ்னும் செகண்ட் வெயிட்டை ஒய்னும் தேர்டு வெயிட் வந்து தேர்டு வெரைட்டினுடைய வெயிட்டை வந்து இஜட்னு வச்சுட்டு, ஸோ இங்கே என்ன எடுத்தது 1x + 2y + 3z = 11, தென் 2x + 4y + 5z = 21, தென் 3x + இதெல்லாம் அப்படியே ரொம்ப ஈஸியானது. ஸோ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமான அந்த மெத்தடு. இது கொஸ்டின் நம்பர் 5. ஸோ ஹியர் யூ ஆர் கிவன் 1, 2, 3,
இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டெல்டா வந்து கண்டுபிடிச்சிக்கணும். இந்த டெல்டா கண்டுபிடிக்கிற மெத்தடில் சோ மெனி சம்ஸ் யூ ஹவ் சீன். ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, தட் மீன்ஸ் யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். தென் டெல்டா எக்ஸில் என்ன வரணும், நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து யூ ரைட் இன் த ஃபஸ்ட்டு காலம். இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம கொண்டு வந்துடணும். அது இதெல்லாம் சேம் ப்ரொசீஜர். இதோடைய ஆன்சர் வந்து இங்கே மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறப்போ அந்த கான்ஸ்டன்ட் வந்து செகண்ட் காலத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். தென் த யூஷுவல் ப்ரொசீஜர், இதோட ஆன்சர் வந்து மைனஸ் த்ரீ. தென் டெல்டா இஜெட் அப்படிங்கிறப்போ அந்த கான்ஸ்டண்ட்டை தேர்டு காலத்துக்கு கொண்டு வந்துடணும். அண்ட் ஹியர் ஆல்சோ சேம் ப்ரொசீஜர். ஸோ இந்த இடத்துல டெல்டா இஜெட்டோட வேல்யூ நமக்கு மைனஸ் ஒன். ஸோ எக்ஸோட வேல்யூ டூ பை டெல்டா இஜெட்டு. இது ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணால் டூ த்ரீ ஒன். ஸோ இதோட இந்த இது வந்து டூ த்ரீ எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு டூ த்ரீ ஒன். அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் சிக்ஸு. கொஸ்டின் நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஏ டோட்டல் ஆஃப் 8500 வாஸ் இன்வெஸ்டட் இன் த்ரீ இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அக்கௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங் அக்கௌண்ட்டில் 8500 பிரித்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் 2%, செகண்ட் அக்கௌண்ட்டு 3%, தேர்ட் அக்கௌண்ட் வந்து 6%. அப்போ ஒன்று எக்ஸ் ஒய் த்ரீ இன்வெஸ்டட் அப்படிங்கிறப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8500. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறது 380. ஸோ 2% ப்ளஸ் அதாவது டூ பை பர்சன்டேஜ்னா என்ன, 100 ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3/100 ஆஃப் ஒய் 6/100 ஆஃப் இஜெட் தட் இஸ் ஈக்குவல் டு 380. இது வந்து ஈக்குவேஷன் டூ ஃபார்ம் பண்ணிக்குவோம். அடுத்தது 6% வாஸ் ஈக்குவல் டு 6%ங்கிறது இஜெட் இல்லையா, இஜெட்டு. ஸோ தட் இஸ் இஜெட் ஈக்குவல் டு அமௌண்ட் இன் அதர் டூ அக்கௌண்ட்டு. தட் மீன்ஸ் தேர்ட் அக்கௌண்ட்லேயும் ஈக்குவல் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணது ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேயும் செகண்ட் அக்கௌண்ட்லேயும் வர்றவனுடைய டோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி எழுதுறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதனுடைய ஈக்குவேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். தென் இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எழுதியிருக்கோம். டோட்டலாக அவங்க எவ்வளோ 380 ருபீஸ் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தா பை 100 வருமா. ஸோ ஆஃப் இயர்ஸ் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து இன்ட்ரெஸ்ட். இந்த 380 அப்படிங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட்டு, அதனுடைய வட்டின்னு சொல்ல முடியாது அந்த அமௌண்ட்டு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் டூ, அதாவது 2x தென் 3y தென் 6z. இந்த 100 வந்து எல்சிஎம் எடுக்கும் இல்லையா, அப்போ அந்த டோட்டலாக இந்த 100 எங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ஈக்குவேஷன் டூ. அடுத்தது இப்போ சொன்னோம் இல்லையா, தேர்ட் அமௌண்ட்டு, தேர்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு அதர் டூ அக்கௌண்ட்டு. ஸோ அதர் டூ அக்கௌண்ட் இது எக்ஸும் ஒய்யும் இல்லையா. ஸோ இது ஈக்குவேஷன் த்ரீ. ஸோ அந்த மூணு ஈக்குவேஷன்லேருந்து வி ஆர் கலெக்டிங் த கோஎஃபிஷியன்ட். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட்னா 1 1 1 வரும் இல்லையா. ஸோ இந்த இதை வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ இதில் வந்து அந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம இங்கே நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே ஜீரோ, இங்கே இங்கே வந்து 380, இங்கே 8500. இந்த மூணுமே வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ கான்ஸ்டன்ட்டை ஃபஸ்ட்லேயும் வழக்கமாக சொல்கிற அதே தான். அடுத்தது டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறப்போ இது இதோட கால்குலேஷன் வந்து மைனஸ் 500. ஸோ டெல்டா ஒய் மீன்ஸ் நம்ம செகண்ட் காலத்துலேயும், தென் இது ஆன்சரு, தென் டெல்டா இஜெட் மீன்ஸ் இன் தேர்ட் காலம் யூஆர் சப்ஸ்டியூட்டிங். ஸோ அதுக்குரிய கால்குலேஷன் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 250, ஒய் 4000, தென் இஜெட் 4250. ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் அட் 2% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 250 ருபீஸ், நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் 4000, அண்ட் த லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 4250. ஸோ இதோட இந்த சம்ஸ் வந்து ஓவர். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 ஐ திங்க் நோ நீட்.
ஸோ இதற்கு பதிலாக அடுத்தது இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து பார்க்க போகிறோம். பட் நாங்கள் இந்த மாதிரி பேப்பரில் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி செய்கிறது ஜஸ்ட்டு வீடியோ டைம் வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒவ்வொன்றும் அப்போவே எழுதி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி தான், பட் இட் வில் டேக் டைம். ஸோ அடுத்த சாப்டர் போனால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஐ எம் டூயிங் இன் திஸ் வே. ஸோ தேங்க்யூ.